ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளுக்காக, இந்த வாரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இன்றைக்கும் தியானிப்பதற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 25:21-22 மறுபடியும் சொல்லுகிறேன், ஆதியாகமம் 25:21-22 22 நான் வாசிக்கிறேன். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ரெபேக்காளை குறித்து இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ரெபேக்காள் இதை சொல்லுகிறாள், கர்த்தர் நல்லவர். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன என்று சொல்லுகிறது இந்த வசனம். பிற்பாடு அதனால, இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற பலருடைய வாழ்க்கையிலே அடிக்கடி வந்த கேள்விகள்ல ஒண்ணு இவ சொன்னது, இப்படியானால் எனக்கு எப்படியோ. எது இப்படியானால்? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கடன் இருக்கே, இப்படி இருக்கும்போது என் எதிர்காலம் எப்படியோ. என் சரீரத்தில் இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறதே, என் எதிர்காலம் எப்படியோ. நான் நினைச்சபடி என்னுடைய பிசினஸ் ஒரு நல்ல நிலைமைக்கு இப்பவே வரலையே, வயசாயிடுச்சே எனக்கு, என் எதிர்காலம் எப்படியோ. நான் விரும்புகிறபடி என்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை சரியா அமையலையே, இப்பயே எப்படின்னா எப்படியோ எதிர்காலம் இருக்குமோ என்கிற கவலை, பயம், நடுக்கம் அநேகருடைய வாழ்க்கையில இருக்கு. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இந்த வார்த்தையை, இந்த கேள்வியை பல முறை நீங்க கேட்டிருப்பீங்க, இப்படியானால் எப்படியோ. எனக்குன்னு ஏன் இப்படி காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்கிற பல புலம்பல்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த செய்தியினுடைய தலைப்பை நீங்க பார்த்துருப்பீங்க யூடியூப்ல, இந்த வீடியோல, ஃப்ரண்ட் பேஜ்ல, தம்ப்நெயில் பிக்சர்ல. நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் ரெபேக்காளின் ஜெப மாதிரி. எஸ், ரெபேக்காள் செய்ததான ஒரு ஜெப மாதிரியை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த ரெபேக்காளுடைய இந்த ஜெப மாதிரிக்கு முன்பு இப்படி ஒரு ஜெபம் இல்லை, இதற்கு பின்பு இருக்கிறது, இதற்கு முன்பு இல்லை. இப்ப நம்ம வாசித்த வசனம் ஆதியாகமம் 25. அப்ப அந்த 24 தான் பைபிள் அதற்கு முன்னாடி இருக்கு. ஆதியாகமம் 1:24 ஜெபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, தியானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, காத்திருத்தலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்தங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி விசுவாசிக்கணும் ஜெபத்துலங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவள் செய்த ஒரு காரியம் இவளிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. என்ன செய்தா? இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனான். ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிற அனுபவம், நம்ம எல்லாரும் அதை பண்றோமா? இல்ல. முழங்கால் போட்டவொடனே ஜோம் பண்றோம், அல்லனா துதிக்கிறோம், அழுகிறோம், புலம்புறோம், வேதனைப்படுறோம், எளிமை வந்துடுறோம். இவ புலம்பல, ஆனா பயப்படுறா. இவளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. உள்ள ட்வின்ஸ், ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. இவளுக்கு ஒரு பயம், எனக்கு பிரசவம் ஒழுங்கா நடக்குமா, அல்லனா பிள்ளைகள் இருவரும் உயிரோட பிறப்பாங்களா, அல்லனா இவங்க பிறப்பதின் மூலம் எனக்கு முடிவு வந்துருமா, இப்படி பலவி தெரியல, பலவிதமான பயங்கள், அல்லனா கேள்விகள், குழப்பங்கள் அவ மனசுல இருந்திருக்கலாம். நல்ல ஒண்ண புரிஞ்சுக்கணும், இவள் சுமக்கிற இந்த பிள்ளைகள் யாரால வந்துச்சுன்னா, கத்தரால வந்துச்சு. அதற்கு முந்தின வசனத்துல அப்படி சொல்லியிருக்கு, மலடியா இருந்த இவள் தேவ சமூகத்துல ஈசாக்கு ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது கத்தர் தான் அந்த நன்மையை கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும், கத்தர் தான் அந்த நன்மையை கொடுக்கிறார். கல்யாணம் ஆகும்போது 40 வசனம் சொல்லுது, இந்த பிள்ளைகள் பிறக்கிற பொழுது 60, கிட்டத்தட்ட 20 தேவ சமூகத்துல காத்திருந்து. பாருங்க, இவங்க அப்பா கிட்டத்தட்ட
25 வருஷம் காத்திருக்கிறார். இவன் 20 வருஷம் காத்திருக்கிறான். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். இப்போ கர்த்தரால வந்ததும் அங்க பிரச்சனைக்குரியதா இருப்பதை போல இவள் உணர்ந்து தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணல. இவ என்ன செய்யறா பாருங்க, அழகா சொல்லியிருக்கு. இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஆண்டவற்ற விசாரிக்க போறான். என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிக்குது. இதை தியானிக்கும்போது இதை செஞ்சு பாருங்களேன். உங்க பயத்தை ஜபமா மாத்தாம, உங்க கவலைய ஜபத்துக்குள்ள கொண்டு போகாம ஜபம் பண்றது ரொம்ப முக்கியம். நான் அதை வேண்டாம்னு சொல்லுவேன். ஆனா ஆண்டவரை நான் இப்படி ஃபீல் பண்றேன், என்னோட பேசுங்க, இது எப்படி முடியும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், விசாரிங்களேன். நிறைய வசனங்கள் ஞாபகம் வருது பாருங்க. பைபிளை நம்ம வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்கள் கவலைகளை அவர் மேல் வைக்கணும், வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவா மாறா நிக்கிறா. எப்படி நிக்கிறா? நீங்க மட்டும் என்னை விசாரிக்கீங்க ஆண்டவரே, நான் உங்களை விசாரிக்கிறேன். இது எப்படி நடக்க போகுது, என் கேள்விக்கான பதிலை நீங்க சொல்லணும். அப்ப ஆண்டவர் அடுத்த வசனத்திலிருந்து பேசுவார். அது வேற விசாரிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களோ, சகோதரிமார்களோ, சகோதரர்களோ, சிறு பிள்ளைகளோ, ஊழியர்களோ, கவலைய ஜபத்துல மட்டும் வைக்காம ஆண்டவரிடத்தில் விசாரிக்க நேரம் செலவு பண்ணுங்க. விசாரிங்க, ஆண்டவரே எனக்கு இது எப்படி நடக்கும், இதை நான் எப்படி கடந்து செல்ல போறேன். அப்படி விசாரிக்கும் போது சங்கீதத்துல ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. 32 சங்கீதம் 8 வசனத்துல பாத்தீங்கன்னா 32:8 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 32 சங்கீதம் 8 வசனம், நம்ம விசாரிக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல். தேவ சமூகத்துல நம்ம விசாரிக்கும் போது ஆண்டவர் 4 காரியத்தை செய்வார். இந்த செய்தியினுடைய மையம் இந்த 4 காரியம் இல்ல, விசாரிக்கணுங்கிறது தான் முக்கியம். விசாரிச்சு பாருங்க, இந்த 4 நீங்க பாப்பீங்க. என்ன செய்யறார் ஆண்டவர்? முதல்ல போதிக்கிறார், சொல்றார். 2 சொல்றது நமக்கு கண்டிப்பா புரியாது, அவர் சொல்ற பல விஷயங்கள் நமக்கு புரியாது. காட்டுறார் இப்படி போ அப்படின்னு சொல்றார். அதான் சொல்லி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். 3 என்ன செய்யறார் பாருங்க, உன்மேல் என் கண்ணை வைத்து. எத்தனையோ பேர் ஏண்ட ஜெபம் பண்ணாங்கப்பா, ஆனா நீ தான் உன் பிரச்சனையை குறிச்சு ஏண்ட விசாரிக்கிற, உன் மேல நான் கண்ணு வைப்பேன்ற, உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்ற, இதை விட வேற என்ன வேணும்? 4 உனக்கு ஆலோசனை சொல்றேன். பாதையை காமிக்கிறாரு, போதிக்கிறாரு, நம்ம மேல கண்ணை வைக்கிறாரு, தகுந்த ஆலோசனை கொடுத்து. ஏசாயால வாசிக்கிறோம்ல, அவர் ஆலோசனை கர்த்தர். இந்த வாரத்துல நீங்க ஆண்டவற்றை விசாரிங்க, வாலிபர்களை விசாரிங்க, உங்க எதிர்காலத்தை குறிச்சு, குடும்பத்துல இருக்கிறவங்களை உங்க குடும்பத்தை குறிச்சு ஆண்டவற்றை விசாரிங்க, ஊழியத்தை குறிச்சு, எதிர்கால தரிசனங்களை குறிச்சு ஆண்டவற்றை விசாரிங்க. அவர் உங்களுக்கு சொல்லுவார், அவர் உங்களோட பேசுவார். எப்போதுமே நம்ம மட்டும் பேசுறதா இருக்க கூட, அவரும் நம்ம கூட பேசுவார். ரெபேக்கா ஆண்டவற்றை விசாரித்த அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்ற, எப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு சம்பவிக்கணும்னு சொல்ற. அதை கேட்டதுக்கு அப்புறம் விசாரித்த ரெபேக்காள் சமாதானம் ஆயிட்டான், சந்தோஷம் ஆயிட்டான். உங்க வாழ்க்கையில நீங்களும் ஆண்டவற்றை விசாரிங்க, ஒரு பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள், ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். பயத்திலிருந்து வெளியே வருவீங்க, குழப்பத்திலிருந்து வெளியே வருவீங்க. கர்த்தர் இவைகளை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ரெபேக்காள் உம்மிடத்தில் விசாரித்து அவள் சமாதானம் அடைந்தது போல, அவள் குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்தது போல, அவள் பயத்திற்கு ஒரு விடுதலை கிடைத்தது போல, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பயங்கள், கவலைகள், நடுக்கம், எதிர்காலத்தை குறித்த அச்சம், இவைகளிலிருந்து வெளியே வர உம்மிடத்தில் தங்கள் குழப்பத்தை குறித்து விசாரிக்க, தங்கள் நிலையை குறித்து விசாரித்து அறிந்து கொள்ள ஆண்டவர் நீர் கிருபை தாரும்.
ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. எல்லாரையும் கர்த்தர் சந்தோஷப்படுத்தும், சமாதானப்படுத்தும், விடுதலையாக்கும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். விசாரிங்க, உங்கள் நிலையை குறித்து அவர்கிட்ட சொல்லுங்க. நிச்சயம் உங்களுடைய உள்ளம் சமாதானப்படும்படி கர்த்தருடைய ஆலோசனை கொடுங்க. God bless you.